الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أنبلا سوري سوري لي இன்று ரமதான் 5வது நாளுக்குரிய விஷயங்களை நாங்கள் படிக்கிறதுக்காக இருக்கிறோம். இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் இருவரும் சோதிக்கப்பட்ட போது அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை நாங்கள் இன்று படிக்க போகிறோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த தீனை முன்வைச்ச போது அல்லது அவங்க இந்த தீனை முன்வைக்கிறதுக்காக எடுத்த முயற்சியின் போது அவங்களை இறுதியில் அவங்களோட சமூகம் நெருப்பில் தூக்கி போட்டு எரிக்கிறதுக்கு ஆன முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹத் யுத்தத்தில் காயப்பட்டு செதறி ஓடி திரும்ப ரீக்ரூப் ஆகி இவ்வாறாக இருக்கிற நிலையில் சம்ஹவ் எதிரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிட்டாங்க என்ற ஒரு வதந்தியை நம்பிக்கொண்டு அதன் அடிப்படையில் அவங்களும் தொடர்ந்து முஸ்லீம்களை தேடி தேடி கொலை செய்கிறதையோ அல்லது இன்னும் தொடர்ந்து யுத்தம் செய்கிறதையோ நம்பிக்கையிலேருந்து அல்லது அதை விட்டுட்டு அவங்க போக வெளிக்கிட்டுட்டாங்க, போக துவங்கிட்டாங்க. போகும்போது இடையில அவங்களுக்கு தெரிய வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாகையில் அல்ல மௌத்தாகையில் கொலை செய்யப்படையில்ன்றது தெரிய வருது. அப்போ சில போது யோசிக்க பார்க்குறாங்க, திரும்பி எல்லாரும் சேர்ந்து திரும்பி பேய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி அவங்கள கொலை செஞ்சிடலாமான்னு கொஞ்சம் யோசிக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த இவ்வாறு யோசிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களோட சைடில் வந்து 70 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில், சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற நிலையில், பலரும் காயப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுக்கு பல்லு உடைஞ்சிருக்குது, அதாவது தலையில் ஒரு காயம் வந்திருக்குது, கவசத்தை போட்டிருந்த வாயில் காயம் வந்திருக்குது, அப்போ ரத்தம் சொற்ற நிலையில் இப்போ கேள்விப்படுறாங்க. இந்த குறைஷிகள் வந்து திரும்ப அணி சேர்ந்து வந்து தாக்குறது பற்றி யோசிக்கிறாங்க என்றது இவங்களுக்கு கேள்விப்படுது. அப்போ கேள்விப்பட்ட நேரம் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை தான் சொன்னதாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதுக்கு ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும் வகையில் ஹதீஸ் ஒன்றை நாங்கள் பார்க்கலும். அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவருடைய மகன் அப்துல்லா ரதி அல்லாஹன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹன் சொல்றாங்க, ஹஸ்புன் அல்லாஹு வநியமல் வக்கீல், அல்லாஹே எங்களுக்கு போதுமானவன், வநியமல் வக்கீல், பொறுப்பு சாற்றப்படுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு தகுதியானவன், அவன் எவ்வளவு அழகாக பொறுப்புகளை சாட்டப்படும் போது அதனை செய்து முடிப்பவன் என்ற இந்த வசனம் காலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட போது அவங்க இந்த இதே வசனங்களை தான் சொன்னாங்க. வகாலஹா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைனா காலு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட அவங்கள நோக்கி இந்த மனிதர்கள் அதாவது குறைஷிகள் திரும்பவும் அணிதிரண்டு வர்றாங்க என்று சொல்லப்பட்ட போது மனிதர்கள் திரும்பவும் அணி திரண்டு வர்றாங்க நீங்க பயந்து கொள்ளுங்க என்று சொல்லப்பட்ட போது ஈமானன் அவர்கள் எல்லோருடைய ஈமானும் அதிகரித்தது. வக்காலு அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹு வநியமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன், வநியமல் வக்கீல், அவனே மிகவும் சிறப்பாக பொறுப்பு சாட்டப்படக்கூடியவன் என்று சொன்னாங்க என்ற இந்த ஹதீஸ நாங்க தெரிய வர்றோம். அப்ப இந்த ரெண்டு பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க
அல்லாஹு தஆலா அவங்களை பற்றி சொல்கிறாங்க, சொல்கிறான் நான் உங்களை இந்த மனித சமூகத்தின் தலைவராக ஆக்குறேன், இன்னி ஜாஇலுக லின்னாசி இமாமா, இந்த முழு மனித சமூகத்தின் தலைவராகவும் உங்களை நான் ஆக்குறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதில் கருத்தை நாங்கள் விளங்கிக்கொள்கிறோம். அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவங்க எல்லாருடைய தலைவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களாக தான் நிற்கலாம். ஏன்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து வந்த வகையில் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தான் யூதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த யூதர்கள் யூத வழி வந்த ஒருத்தராகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தொடரில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த வகையில் கிறிஸ்தவர்களும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தங்களுடைய அந்த ஆரம்ப ஆளாக மதிக்கும் போது, நாங்களும் முஸ்லீம்களும் கூட ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழித்தோன்றல் என்ற வகையில் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. எனவே முஸ்லீம்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே தங்களுடைய பொதுவான தலைவராக அல்லது தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மதிக்கிறாங்க. எனவே அந்த மிக பெரும் தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் எங்களுடைய முஸ்லீம்கள் என்ற நிலையில் நாங்கள் எங்களுடைய கண்ணின் மணியாக நாங்கள் மதிக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் மிக கடுமையாக சோதிக்கப்பட்ட அந்த நேரம் அவங்க சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனிடமே பொறுப்பு சாட்ட அவன் தான் மிகவும் சிறந்த பொறுப்பு சாட்டப்படக்கூடியவன் என்று சொன்னாங்க என்ற அந்த வார்த்தையில நாங்கள் தெரிஞ்சு கொள்றோம். சகோதரர்களே சகோதரிகளே, அதாவது இந்த அவங்களோட சம்பந்தப்பட்ட அந்த வசனம் ஆல இம்ரான் மூணாவது அத்தியாயத்துல 173வது வசனமாக வருவது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பந்தப்பட்ட யானா ருகூனி பர்தன் வசலாமன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிடுறாங்க ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், எங்களுக்கு போதுமானவன், அவனே மிகவும் சிறந்த பொறுப்பு சாட்டப்படக்கூடியவன் என்று அவங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால ஒரு சம்பவம் இருக்குது தானே, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூக்கி எரியப்பட போற நேரம் ஒரு மலை கொண்டு வர்றாங்க, வந்து கேக்குறாங்க இப்ராஹிம் என்கிட்ட எதுவும் உங்களுக்கு தேவைக்குதா, நான் எதுவும் செஞ்சு தர வைக்குதான்னு கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, உங்கள்ட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு அல்லாஹ் கிட்ட தான் எனக்கு பொறுப்பு தேவை இருக்குது, நான் அவனிடமே எந்த விவகாரங்களை பொறுப்பு சாற்றுறேன்னு அப்ப சொல் அந்த வசனங்களை நாங்கள் தெரிய வர்றோம். அப்ப அந்த வசனம் அதை தொடர்ந்து தான் நல்லா அவங்க நரக அந்த நெருப்புல தூக்கி எரியப்படும் போது அல்லாஹு தஆலா சொல்றான் யானா ருகு நிபர் தன் வசலாம் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது அதாவது மிகவும் கூலாக பர்தன் ஒரு இனிமையானதாகவும் சலாமன் மிகவுமே சாந்திமயமானதாகவும் நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ ஆகிவிடு, அராது பிஹி கைதன், அவர்கள் இப்ராஹிமுக்கு ஒரு பெரும் சூழ்ச்சிய திட்டமிட்டாங்க, ஃபஜஅல்நாஹும் அக்ஸரீன், நாம் ஆனா நாங்க அவர்களை மிக நஷ்டவாளர்களாக மிகவும் நஷ்டப்பட்டவர்களாக நாங்கள் அவர்களை ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது வந்து 21வது அத்தியாயத்துல 69வது 70வது வசனங்கள்ல இது இடம்பெறுது. அப்ப இந்த பின்னணியில ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்துல அந்த அந்த மலக்கு வந்து கேட்கிறார் என் தேவைக்கு இதை நான் செஞ்சு தருவான்னு, அப்பவும் கூட அவ்வளவு பயங்கரமான நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க இல்ல அல்லாஹ் கிட்ட தான் என்ற தேவை இருக்குது, அவனே எனக்கு போதுமானவன் சொல்றாங்க. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்திலும் கூட மிகவும் இக்கட்டான நிலைமை, உஹதுல மிகவும் காயப்பட்டிருக்கிற நிலைமை, இப்ப காஃபிர்கள் வர்றாங்க என்ற செய்தி கேட்கிறாங்க,
அப்ப அவங்க ஓடுறத பத்தி சிந்திக்காம அவங்க தங்களுக்கு இடையில வாதிச்சு கொள்ளாம, அதாவது சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க எங்களை கஷ்டத்துல போட்டுட்டீங்க, பெரும் கஷ்டமா இருக்குது, எங்களில் பலர் கொலை செய்யப்பட்டாங்க, நாங்க காயப்பட்டிருக்கிறோம், திரும்பவும் ஒரு யுத்தத்துக்கு நாங்க போறதா என்றதெல்லாம் வந்து பற்றி எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முறையிடாம அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னது ஃபஸாதஹும் ஈமான, அவர்கள் எல்லோருடைய ஈமானம் அதிகரித்தது. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொன்னது ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வனாமல் வக்கீல், அவன் தான் பொறுப்பு சாற்றப்படுவதற்கு மிகவும் உரித்துடையவன் என்று அவன் சொல்றான். அப்ப இது எதால வரணும், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வால தான் வாரது சோதரிலே சோதரிகளே. அப்ப இந்த இதே பின்பற்றுதல் எங்கள்கிட்ட வரணும். அப்ப ஹஸ்புனல்லாஹு வனிஅமல் வக்கீல் என்று நாங்கள் சொல்லலாம். அதே போ அதாவது அதுல வந்து ஒரு பன்மை கருத்துல சொல்லப்பட்டு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமான வந்து பன்மை கருத்துல இருக்குது. ஹஸ்பி அல்லாஹு வனிஅமல் வக்கீல், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று நாங்கள் சொல்றது இருக்குது. அதுகள் போன்றே ஹதீஸ் அண்டு வருவது. இது எப்படி இந்த அப்ளை பண்ணப்படலாம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில ஒரு ஹதீஸ் அண்டு வருவது, அதை நாங்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்தா மிகவுமே பொருத்தமாக இருக்கும். என்னென்றால் ஹதீஸ்ல வருவது எப்படின்னா, யார் ஒருத்தர் காலையில் வைத்து ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், இது வந்து சூரத்து தௌபால கடைசியான வசனம், 129வது வசனம் என்ற இதை சொல்லிக் கொள்வாரோ, ஏழு முறை சொல்லுவாரோ, மாலை ஆகுறதுக்கு இடையில அவருடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்றான். மாலையாகும் போது யார் இந்த வசனங்களை ஏழு முறை சொல்லுவாரோ, காலை ஆகுறதுக்கு இடையில அவருடைய எல்லா விவகாரங்களையும் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்றான் என்ற ஒரு ஹதீஸ் வந்து வருவது. இதை நாங்கள் காலையில மாலையில ஓதுற அவுராதுகள்ல மிக நீண்ட காலமாக நான் ஓதி வர்ற ஒரு இதா இருக்குது. அதை நீங்க எடுத்து பாருங்க, சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 129வது வசனம். அதை நான் மொழிபெயர்த்து சொல்றேன். அல்லாவே சொல்றான், அவர்கள் உன்னை விட்டு விட்டு உன்னை ஏற்காது திரும்பி செல்வார்கள் என்றால் நீ அது பற்ற ஃபக்குல், நீ இவ்வாறு சொல்லிவிடு என்றுதான் அந்த வசனம் வருது. ஆனா நாங்க இந்த வசனங்களை தான் ஏழு முறை சொல்லணும். ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லாஹு, அவனை தேர வேறு கடவுள்கள் எவரும் இல்லை, அலைஹி தவக்கல்து, அவனிடமே எனது விவகாரங்களை நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன் மகத்தான அர்ஷுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று நபியை நீ சொல்லிவிடு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது எல்லாத்தையும் சொல்றது இல்லை, ஃபைன் தவல்லவ் ஃபகுல் என்று வர்ற அந்த வசனங்களை சொல்றது இல்லை, அதுக்கு புறவு வர்ற அந்த வசனத்தை சொல்லணும். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற அந்த இதை ஏழு முறை நாங்கள் காலையில் வைத்து சொல்லிக்கொள்ளணும். அதே போன்று மாலையில் வைத்து மேலும் முறை சொல்லணும். நாங்கள் அவ்வாறு சொல்லும் போது அந்த முழு நாளிலும் எங்களுடைய விவகாரங்களை அல்லாஹு தஆலா பொருட்படுத்திக் கொள்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை நாங்கள் பின்பற்றக்கூடியவங்களாக, வாழ்க்கையில கொண்டு வந்து கொள்ளக்கூடியவங்களாக நாங்கள் எங்களை அமைச்சு கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.